அரசு கேட்ட வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக ஒதுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் இந்த கோரிக்கையை முன்வைத்த அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு அரசு கோரியுள்ள வெள்ள நிவாரண தொகையை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க நேரம் கோரியுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு அமித்ஷா தலைவர்கள் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் 3-4 தேதிகளில் மிக்ஜாம் புயலால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பெருமழை ஏற்பட்டு அதன் காரணமாக கடுமையான பாதிப்புகளும் பொதுமக்கள் வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டன. இதே போன்று டிசம்பர் 17-18 ஆகிய தேதிகளில் வரலாறு காணாத மழையின் காரணமாக தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மிக கடுமையான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு அதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கோடிக்கணக்கான பொருட்கள் சேதமடைந்திருக்கின்றன. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் மாதத்தில் நிகழ்ந்த இந்த 2 மிகப்பெரிய இயற்கை பேரிடருக்கும் மத்திய அரசிடமிருந்து நிவாரணத் தொகையாக தமிழ்நாடு அரசு 37,907.19 கோடி ரூபாய் ஏற்கனவே கோரியுள்ள என்றும் இது மறுகட்டமைப்பு நிவாரணப் பணிகளுக்காக 19,692.67 கோடி ரூபாயும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளாக மறுகட்டமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளாக 18,214.52 கோடி ரூபாயும் உள்ளடக்கியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் மிக்ஜாம் புயலால் சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஏற்பட்ட கடுமையான பாதிப்புகளை பார்வையிட்ட மத்திய குழுவினர் டிசம்பர் 12-14 தேதிகள் வந்து பார்வையிட்டு சென்றதையும் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்ற தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிக கனமழையால் பெருத்த பாதிப்புக்குழுவான மத்திய குழு வந்தும் பார்வையிட்டதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக மக்கள் நலனை அக்கறை கொண்டு 2 பேரிடர்களையும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிக்காக தற்காலிக சீரமைப்பை தமிழக அரசு சிறப்பாக கையாண்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கும். தமிழ்நாடு அரசு இதுவரை 2,100 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில் மற்றும் நிறுவனங்கள் உதவித்தொகை மற்றும் சுய உதவிக் குழுக்கள், சிறு வியாபாரம், விவசாயிகள், மீனவர்கள் போன்ற சமூகத்தின் பல்வேறு பிரிவினர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கியும் வழங்கிய வகையில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கு வாழ்வாதார மறுகட்டமைப்பு திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கும் முதலமைச்சர்கள் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு கோரியுள்ள 37,907.19 கோடி ரூபாயை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க நேரம் ஏற்பட்டுள்ளதாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.